வணக்கம். வாழ்க வளமுடன். மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள், கை வைத்தியமாக வீட்டு வைத்தியமாக பல பிரச்சனைகள் தீர்த்து கொள்வதற்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ பொருளாக இது இருக்கிறதுனால இதை நம்ம வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் அறிமுகப்படுத்துவோம். பொதுவாக இந்த பொருள், அதாவது சடா மஞ்சள், இன்னும் இப்போ நம்ம பார்க்க போகிறத சடா மஞ்சள்ங்கிற அந்த தாவரத்தோட கிழங்கு தாவரவியல் பெயர் பொட்டானிக்கல் நேமில் நாடோஸ்டெச்சா ஜட்டாமான்சி என்னும், சான்ஸ்கிரிட்டில் ஜடாமாம்சி என்னும், தெலுங்கில் ஜடாமாம்சி என்னும், கன்னடத்தில் ஜடாமாவசி என்னும், மலையாளத்தில் ஜடாமாம்சி என்னும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது எல்லா லாங்குவேஜ்லேயும், இங்கிலீஷ்லேயும் ஜடாமான்சின்னு இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் ஜடாமாம்சி, தெலுங்கில் ஜடாமாம்சி, கன்னடத்தில் ஜடாமாவசி, மலையாளத்தில் ஜடாமாம்சின்னு பொதுவான பேர்லேயே எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. பொதுவாக இமயமலை உயரமான மலைப்பாங்கான இடங்கள், காஷ்மீர், பூட்டான், பர்மா, இலங்கை போன்ற மலைப்பாங்கான இடங்களில் மட்டும் விளையக்கூடியது. கோரை இனத்தை சேர்ந்த தாவரம். இதன் வேர் ஆணி வேருடன் நிறைய சல்லி வேரும் இருக்கும், தாடி முளைத்தல் போல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற வேர் உடன் கூடிய அந்த வேர் பாகம் தான் மருத்துவத்தில் உபயோகப்படுகிறது. இதுக்கு சடாமாசி, சடாமாஞ்சி, பைகாசி, நகரம், தகரம் ஆகிய பெயர்களும் இந்த தமிழ் மருத்துவத்தில் குறிப்பிடுறாங்க. இந்த மருந்து கடைகளில் சடாமஞ்சள் என்ற பெயரில் பொதுவாக கிடைக்கக்கூடியது. அதிக மணம் கொண்டது. வேரிலிருந்து ஒரு மஞ்சள் நிறமான திரவம் தயாரிக்கப்படுகிறது. வேர் காரச்சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. மிகுந்த மனம் உள்ளது. உடல் வெப்பத்தை அதிகரிக்கும், மூச்சு இறப்பை கட்டுப்படுத்தும், சிறுநீர் பெருக்கும், கோழை அகற்றும், சிலந்தி, நஞ்சு, காய்ச்சல், உடல் சூடு, வாய்வு, கழிச்சல், கண்ணோய்கள், இருமல், இறப்பை போன்றவை குணமாக பயன்படுகிறது. கக்கை வலிப்பு, குஷ்டம், பேதி முதலியவற்றையும் கட்டுப்படுத்தும். இதய துடிப்பை சீராக்கும். வேர் எண்ணெய் முடியை கருமையாக்கும் தன்மை கொண்டது. பல பதிப்புரிமை செய்யப்பட்ட கூந்தல் தைலங்களில் இது முக்கிய பொருளாக சேர்க்கப்படுகிறது. கூந்தல் அடர்த்தியாக வளரவும், இரவில் ஆழ்ந்த உறக்கம் உண்டாகவும், சடாமஞ்சள் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து கூந்தல் எண்ணெயாக தலையில் தேய்த்து வரலாம். வாதவலி கட்டுப்பட வேரை பொடித்து கால் தேக்கரண்டி அளவு தேனில் உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும். கோழை வெளியாவதற்கு 1 கிராம் அளவு பொடியை நீரில் கலந்து தூள் செய்து 2 முறை வீதம் உட்கொள்ள வேண்டும். செரிமானத்தை சீராக்கவும் பேதி மருந்தாகவும் இசிவு நோய்களுக்கும் பயன்படும் சடாமஞ்சள், காஷ்மீரின் சில பகுதிகளில் மட்டும் வளரும் சடாவள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு தாவரம், அதாவது வளரியனா அஃபிஷானலிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தின் மாற்று மருந்தாகவும் உபயோகப்படுகிறது. சடாமஞ்சள் ஆண்டு தேவை நமது நாட்டில் மட்டும் 1000 டன்கள் தேவைப்படக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ பொருள். இது இமயமறையில் உயரமான இடங்களில் வாணிப ரீதியாக, அதாவது கமர்ஷியல் பயிராக பயிர் செய்யப்படுகிறது. அதனால் இதோட அருமையை உணர்ந்து இதை அட்லீஸ்ட் கூந்தல் தைலம் உருவாக்குறதுனாலும், அதாவது தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு இதை தலையில் தடவுறதில் நல்ல பலன் காணலாம்ங்கும் போது ஏன் செய்து பார்க்கக்கூடாதுங்கிறத எதிர்கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள்.